வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து காய்கறி சட்டை டெஸ்ட் பேச்சு அண்ட் பொன்னியின் செல்வன் டெஸ்ட் பேச்சு வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அதான் பார்த்தீங்கன்னா தேர்வு நோக்கில் வந்து 8th ஓவரால் கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஒரு 50 டாப் 50ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 25 கொஸ்டின் போட்டாச்சு. இப்போ அடுத்த வீடியோ வந்து அடுத்த 25 கொஸ்டின் பார்க்கலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 26, ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி எது? ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது முர்ரே நதி தான் இது. ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி முர்ரே. கங்கைன்னு சொன்னால் இந்தியா, கங்கைன்னு சொல்லும்போது இந்தியா, இந்தியாவின் நீளமான நதின்னு சொன்னால் கங்கை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நைல் அப்படின்னு சொன்னாக்கா எகிப்து, அதை பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா, எகிப்து அல்லது ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவில் தான் நீளமான நதின்னு சொல்லும்போது நைலன்னு கொடுப்பான். மிசிசிப்பின்னு சொல்லும்போது வட அமெரிக்கா, மிசிசிப்பின்னு சொல்லும்போது வட அமெரிக்கா, வட அமெரிக்காவின் மிக நீளமான நதி இல்லது ஆறுன்னு சொல்லும்போது மிசிசிப்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் முர்ரே என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது? அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது? இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கலாம். இங்கே கொஸ்டின் பார்த்தோன்னா பொதுவாக கேட்டிருக்கான். பொதுவாக சொல்லணும் பார்த்தோன்னா எது உலகத்திலே பெருசுன்னு பார்த்தோன்னாக்கா மெக்முர்ட்டே. இதுதான் பார்த்தோன்னாக்கா அண்டார்டிகாவில் மிகப்பட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம்னா மெக்முர்ட்டே. அதே கொஸ்டின் வந்து சின்ன ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணி, அண்டார்டிகாவில் இந்தியாவில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம், இந்தியாவில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு கேட்டால் என்ன வரும் பார்த்தோன்னா தட்சன் கங்கோத்ரி. இந்தியான்னு கேட்கும்போது தட்சன் கங்கோத்ரி வரும். மைத்ரேயும் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது தான். மைத்ரேயி, தட்சன் கங்கோத்ரி, அதுக்கப்புறம் விஜயா அப்படின்ற மூணு ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணிப்பாங்க, இந்தியா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 28, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்கா அண்டார்டிகான்னு சொல்லி பார்த்தனாக்கா என்ன பண்ணாக்கா வின்சன் மாசிப். அண்டார்டிகான்னு சொல்லும்போது வின்சன் மாசிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டார்டிகானா வின்சன் மாசிப். டாஸ்மோனியான்னு சொன்னால் ஆப்பிள் தீவு. டாஸ்மோனியான்னு சொல்லும்போது ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படும் நகரம் தான் டாஸ்மோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஸ் மலைனா ஆஸ்திரேலியா, ஆல்ஸ் மலை ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் இரண்டு கண்டம் என்று கூறியவர் பார்த்தினாக்கா எம் ஸ்டான்லி. ஆப்பிரிக்காவை இரண்டு கண்டம் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா எம் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அப்போ ஆன்சர் பார்த்தா என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் 2, 4, 1, 3 சொல்லும்போது அப்போ ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3 என்பதே சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 29, உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது? உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது அப்படின்னு கொஸ்டின் பார்த்தாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆப்பிரிக்காவில் காணப்படும் சகாரா பாலைவனம். ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்ற சகாரா பாலைவனம் உலகிலே மிகப்பெரிய பாலைவனமாக கருதப்படுகிறது. தாரு அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். தாருன்னு சொல்லும்போது ராஜஸ்தான் மாவட்டத்தில் மாநிலத்தில் காணப்படுகின்ற தார் பாலைவனம் இந்தியாவில் மிகப்பெரியது. அரேபிய பாலைவனம் அப்படின்னு சொன்னாக்க ஆசிய கண்டத்திலேயே, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் சொன்னால் தார் பாலை. கோபி அப்படின்னு சொன்னாக்கா குளிர் பாலைவனம். கோபி பாலைவனம் வந்து மிகப்பெரிய குளிர் பாலைவனம். உலகிலே மிகப்பெரிய குளிர் பாலைவனம் அப்படின்னு சொன்னாக்கா எதுன்னு பார்த்தோன்னா எது வரும், கோபி பாலைவனம் வந்து வருது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா தங்கம் பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி பயன்படுத்தியிருக்காங்க, வெண்கலம் பயன்படுத்திருக்காங்க, அனைத்துமே பயன்படுத்தியிருக்காங்க. அனைத்து உலோகங்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தி இருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 31, இந்தியாவில் 1935 இந்திய ஆர்பிஐ நிறுவப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1935. இது வந்து சரியான விடை, இது வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய ஆர்பிஐ 1949 அரசுடைமையாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி தான் அப்படிங்க முதன் முதலில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொன்னால் இந்திய ரிசர்வ் பேங்க் எப்போன்னு பார்த்தோன்னா 1949. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1969, 1969 தானே படிப்பாங்க அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு. நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய மயமாக்க வங்கிகள் சட்டம் சொல்லும்போது 1969 கொண்டு வந்திருப்பாங்க. முதல் முதல் பண்ணதுனா ஆர்பிஐ தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கூற்று 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. தொழில்துறை மசோதா அப்படின்னு கேட்டால் 1948, தொழில்துறை மசோதான்னு சொன்னால் 1948, தொழில்துறை சட்டம் அப்படின்னு சொன்னால் 1951. தொழில்துறை சட்டம் சொல்லும்போது 1951 கிடைக்கும். 1950 அப்படின்னு சொன்னால் இந்திய குடியரசு தினமாக எழுத்திட்டு இருப்பாங்க. ஜனவரி 26 குடியரசு நாளாக கொண்டாடிருப்பாங்க. 1956 அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கலப்பு பொருளாதார கொள்கையை நேருவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. 1956. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி 1951 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
மதி உரையக குழு மதி உரையக குழு அப்படின்னு சொல்லி பார்த்தனா நிதி ஆயோக் இதுதான் பார்த்தனா திங்க் டேங்க் இதுதான் பார்த்தனாக்க மதி உரையக குழு அல்லது திங்க் டேங்க் என்று அழைக்கப்படுவதாக இது மதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண்மை அப்படின்னு சொன்னால் முதன்மை துறை வேளாண்மை வந்து முதன்மை துறைன்னு சொல்கிறாங்க தொழில்கள் வந்து பார்த்தனா இரண்டாம் நிலை துறை ஜிடிபின்னு சொல்லுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ மதி உரையக குழுன்னு சொன்னாலும் சரி நிதி ஆயோக்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் சரியா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணுன்னு கிடைக்குது மூணு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்குது அடுத்து பார்க்குறேன் வேளாண்மை முதன்மை துறை அப்போ அடுத்த ஆன்சர் ஒன்று ஆப்ஷன் பி என்பதே சரியான விடை இப்போ உங்களுக்கான குவஸ்டின் என்னன்னு பார்த்தனாக்கா இந்தியாவில் நிதி ஆயோக் எப்பொழுது கொண்டு வந்தாங்க இந்தியாவில் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ஓட்டில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் அல்லாதது எது அப்படின்னாக்கா கீழ்கண்டத்தை ஒரே ஒரு அவை வந்து கொண்டு வந்துங்க இருக்கா கீழ்கண்ட ஓட்டில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் அல்லாதது எது கொஸ்டின் நம்மளால் நம்ம மாட்டான் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டான் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண பாருங்கள் ஏன்னா ஈரவை சட்டமன்றம் இல்லைன்னு தாங்க எதில் ஈரவை சட்டம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா 1986 என்ன பண்ணாங்க ஈரவை சட்டம் வந்து வேணுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஓரவை சட்டம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணது அந்த அனௌன்ஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணாங்க நிறைய மாநிலங்கள் வந்து சட்ட மேலவையை கழிச்சிட்ருப்பாங்க சட்ட மேலவையை வேணான்னு சொல்லி தூக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களை இப்போ பார்த்தோன்னாக்க இந்தியாவில் 6 மாநிலங்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க சட்ட ஈரவை அதை பார்த்தோன்னா 2 சட்டையும் வச்சுருப்பாங்க சட்ட மேலேயும் வச்சுருப்பாங்க சட்டமன்றத்தையும் வச்சுருப்பாங்க ரெண்டுமே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எது இல்லை எந்த மாநிலம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தோன்னாக்கா கேரளா ஆப்ஷன் சி கேரளா என்பது தான் இல்லை பீகார் வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே இருக்குது கர்நாடகத்துலையும் பார்த்தோன்னா 2 சட்டம் மேலவை ரெண்டு மேலவை கீழவை ரெண்டுமே இருக்குது மகாராஷ்டிராலையும் மேலவை கீழவை ரெண்டுமே இருக்குது கேரளாவில் மட்டும் அது சட்டமன்றம் சொல்கிற கீழவை மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 35 மாநிலத்தில் உள்ள உயரிய நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் விளங்குகிறது மாநிலம் கேட்டால் உயர்நீதிமன்றம் சரி மாநிலம் கேட்கும் போது உயர்நீதிமன்றம் சரி மாநில அளவில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் இந்திய அளவில்னு கேட்கும்போது தான் எது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்னு கேட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநரும் நியமிக்க மாட்டார் முதலமைச்சரும் நியமிக்க மாட்டார் யார் நியமிக்கணும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அது நியமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் அப்படின்னு ஆன்சர் வந்துருக்கணும் ஆனால் என்ன கொடுத்துருவாங்க ஆளுநர் மற்றும் முதல்வர்னு கொடுத்துருவாங்க அப்போ ஆப்ஷன் பார்த்தனாக்கா தப்பு அது வந்து பார்த்தோன்னா தவறானது அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி என்பதே சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 36 இந்தியாவின் மூன்றாவது குடிமகன் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா குடியரசு தலைவர் இவர் தானே பண்ணுவாங்க இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டாவது குடிமகன் சொல்லும்போது துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் இரண்டாவது குடிமகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்தியாவின் மூன்றாவது குடிமகன் சொல்லும்போது தான் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் என்பதே சரியான விடை அவர் தானே பண்ணுவாங்க இந்தியாவின் மூன்றாவது குடிமகன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சரியா கொஸ்டின் நம்பர் 37 இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1976 42வது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லணும்னாக்கா இந்திய அரசியலமைப்பு குறு அரசியலமைப்பு இல்லைனா சின்ன அரசியலமைப்பு குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதோ எதுன்னு பார்த்தோன்னாக்கா 1976 அப்புறம் அப்படின்னு முகவரையும் திருத்தியிருப்பாங்க நிறைய சட்டங்களை மாற்றிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு முழு மோசமாக நிறைய விவசாயங்கள் மாற்றி போட்டதால் இது வந்து குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணி பண்ணுங்கள் இன்னவரிக்கு எதிரான கொள்கை அதாவது இன்னவரி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னா மண்டேலா அப்போ ஒன்றுக்கு மூணுன்னு சொல்லும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அடுத்து பார்க்குறேன் தேசிய போர் நினைவுச்சின்னு சொல்லும்போது புதுடெல்லி இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா கேட் இந்தியா கேட்டுன்னு சொல்கிறது தான் இது தேசிய போர் நினைவுச்சின்னமாக வச்சுருப்பாங்க அதான் இந்தியா கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து ரெண்டுக்கு நான் அது 4 ஆன்சர் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு வந்து நாலு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3421 என்பதே சரியான விடை மானக்ஷா அப்படின்னு சொன்னால் ஃபீல்டு மார்ஷல் சார்க்னு சொன்னால் 8 உறுப்பினர்கள் கொண்ட நாடு தான் இது சார்க் நாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 39 உலக புகைப்பட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்டு பத்தொன்பது என்ன சொல்லுவாங்க உலக புகைப்பட தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 40 தற்போது எந்த நாட்டின் அதிபராக வில்லியம் ரூட்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி கென்யான்றதே சரியான விடை சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்
சர்வதேச அளவிலான டி டுவெண்டி போட்டியில் அதிக ரன்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளவர் யார், முதலிடத்தில் உள்ளவர் யார் அப்படின்ற கொஸ்டின் பார்த்தனாக்க ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா என்பதே சரியான விடை. தற்போதும் பார்த்தனாக்கா ரோஹித் சர்மா இது வந்து என்ன ஒன்றா மாறலாம். ஸ்போர்ட்ஸ் ஒரு தெரியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அச்சீவ்மெண்ட் ஃபைனல் கிடையாது, யார் ஒன்றா என்ன பண்ணுங்க பீட் பண்ணிட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரோஹித் சர்மா முன்னாடி யார் இருந்து பார்த்தனாக்கா மார்ட்டின் கப்தில், நியூசிலாந்து வீரர் வந்து மார்ட்டின் கப்தில் ஃபஸ்ட்டு தெரிந்தார். இப்போ தற்போது இன்றைக்கி காலகட்டம் பார்த்தனாக்கா ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாரு முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தற்போது பாரத் பயோடெக் அமைப்பை உருவாக்கிய BBV 154 எந்த நோய்க்கான தடுப்பூசி, எந்த நோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்கா கொரோனா. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொரோனாக்கான தடுப்பூசி தான். நிறைய பேர் என்ன நினைச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு தான் ஏற்கனவே கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக பரவான குரங்கமையாக இருக்கலாம், மேபி ரீசெண்டாக பரவான குரங்கமையாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் குரங்கமை கிடையாது வந்து கொரோனாக்கு தான், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணி பண்ணால் எல்லாமே மூக்கு வழி, இது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வழி செலுத்தக்கூடிய மருந்து, மூக்கு வழி செலுத்தக்கூடிய தடுப்பூசி மருந்து அப்படின்னு சொல்லி தான் எதுவும் கொடுத்துருப்பாங்க. கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் உருவாமிக்க BBV 154 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கு வழி செலுத்தக்கூடிய கொரோனாக்கான தடுப்பூசி மருந்து தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மைண்ட் மாஸ்டர் எனும் சுயசரிதை எழுதியவர் யார், மைண்ட் மாஸ்டர் எனும் சுயசரிதை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஸ் கேமுக்கு வந்து செஸ் கேம் தான் மைண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஆனந்த் தான் சொல்லியிருப்பாங்க மைண்ட் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாட்டை தான் வின் பண்ணியிருப்பார். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாத ஆனந்த் என்பது தான் மைண்ட் மாஸ்டர் என்ற சுயசரிதை எழுதியிருப்பார். சச்சின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேயிங் இட் மை வே, சச்சின் வந்து பிளேயிங் இட் மை வே அப்படின்ற புக்கு என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து எழுதியிருப்பார். சரியா, கொஸ்டின் நம்பர் 44. அவசர காலத்தில் அவசர ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய ஏன், அவசர காலத்தில் அவசர கால ஊர்தி சொன்னால் வாகனம் அப்படின்னா என்ன வேணும், 108 தான் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூப்பிடுவோம். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் ஏ 108 என்பதே சரியான விடை. 108 என்பதே சரியான விடை. 100 அப்படின்னு சொன்னாக்கா அவசர கால உதவி அப்படின்னு சொன்னது போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க, போலீஸ் சொல்லும்போது 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ 101 எதுக்கு வருன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 101 எதுக்கு வரும், எந்த நம்பர் கால் பண்ணி நமக்கு ஹெல்ப் வேணும் கேட்போம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தனாக்கா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் தான் பார்த்தனாக்கா இந்தியாவின் முதல் துணை குடியரசு தலைவராக இருந்திருப்பார், இந்தியாவின் முதல் துணை குடியரசு தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தனாக்கா இந்தியாவின் குடியரசு தலைவராக மாறியிருப்பார். அவர் தான் பார்த்தனாக்கா அவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர். அவருடைய பிறந்த நாளாக தான் நம்ம இருப்பாங்க ஆசிரியர் தினமாக கொண்டாடுவாங்க. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவோம் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 5 செப்டம்பர் 5 தான் பண்ணுவாங்க ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒளி மரபு பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடு, ஒளி மரபு பிழையற்ற சொற்களை தந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. கிளி என்ன பண்ணோம், பேசுவானான்னு அப்படின்னா கிளி கற்றுன்னு குத்துறாங்க. கிளி வந்து கற்றுன்னு கு புறம் கொடுத்துருங்க ஆன்சர் இல்லை அப்படின்னா இது வராது, இது வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு கூகை குணுகுமா, புறா தான் என்ன பண்ணோம் கொடுக்கும், கூகை என்ன பண்ணோம் குழுறோம், கூகை வந்து குழுறோம். அப்போ இது அது ஆன்சர் தப்பு. அப்போ ஆந்தை அலரும் என்பதே சரியான விடை, ஆந்தை அலரும் என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும், தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும். இந்த இடத்துல பார்த்தனா க்வெஸ்சன் நல்லா பார்க்கணும், தொகை நிலைத்தொடரா தொகா நிலைத்தொடரா. தொகை அப்படின்னு கேட்டிருந்தா 6, இது வந்து பார்த்தோன்னா 6 சொல்லும்போது தொகை 6 அப்படின்னாக்கா தொகை, 9 அப்படின்னு சொன்னால் தொகா நிலை, 9 சொன்னால் தொகா நிலை. அப்போ நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டானாக்கா தொகா நிலைன்னு தான் கேட்டுருக்கோம். தொகா நிலைன்னு சொல்லும்போது 9 வகைப்படும், தொகா நிலை 9 வகைப்படும். கீழ்கண்ட ஓட்டில் 5 வேற்றுமை எது, 5 வேற்றுமை தொகை எதுன்னு கேட்டிருக்கங்க. நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் மொத்த வேற்றுமை உறுப்புன்னு சொல்லும்போது 8, மொத்த வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அதில் வந்து பார்த்தோன்னா உறுப்பு எத்தனை தான் இருக்குது, வேற்றுமை ஒன்றுன்னு சொல்லும்போது 8 வகைப்படும், உறுப்புன்னு சொல்லும்போது 6 தான் இருக்கும். முதல் வேற்றுமைக்கு என்ன கிடையாது உறுப்பு இல்லை, கடைசி வேற்றுமை உறுப்பு இல்லை, அதனால் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியாக முடியும் போது 8 வேற்றுமை தெரிவித்து வந்து விழி வேற்றுமை என்று அழைப்பாங்க. மீதி எத்தனை தான் இருக்கும், 6 வேற்றுமை உறுப்பு தான் இருக்கும். அப்போ ஐ ஆல் கு இன் அது கண் மொத்தம் 6 தான் இருக்குது. முதல் வந்து எழுவாயாக போயிடுச்சு, அப்போ செகண்ட் வந்து கவுண்ட் பண்ண பார்க்க நம்ம என்ன கேட்குறாங்க 5 வேற்றுமை தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இன்னு, ஏன்னா ஐ 2 வேற்றுமை தொகை, ஆள் 3 ஐ ஆல் கு இன் இன்னு தான் இது 5 வேற்றுமை தொகைன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இன் என்பதே சரியான விடை. நெக்ஸ்ட்டு படித்தான் இலக்கண குறிப்பு தருக, படித்தான் இலக்கண குறிப்பு தருக்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நீ என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்து வினை வந்து எச்சமாக இருக்குது, வினை எச்சமாக முடியல்னு அர்த்தம். என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். படித்தான்னு சொல்லும்போது அந்த வேலையை முடிஞ்சிச்சு, அப்போ வினை முடிஞ்சுதான்னு சொல்லுங்கள். அது வந்து பார்த்தினா வினை முற்று, அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்.
கொஸ்டின் நம்பர் 50 யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இது நான் சார் யாப்பு இலக்கணம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் ரெண்டு தானே எப்படி கேட்டாலும் ஆன்சர் ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற தப்பாயிடும் ஏன்னா பொதுவாக எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து முதல் எழுத்து இன்னொன்று வந்து சார்பு எழுத்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆ முதல் அக்கு வரை ஆ முதல் வந்து சாரி அந்த வந்து உயிரெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா உயிரெழுத்து மெய் எழுத்தும் சார்ந்து வர எழுத்துக்கள் எழுத்து சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் சொல்லி கொடுத்துருப்பான் இங்கே என்ன கொடுத்துருப்பான்னா யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் யாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் அது என்ன பிடிச்சிருப்பான்னு பார்த்தோன்னாக்கா குறில் நெடில் ஒற்று குறில் எழுத்து நெடில் எழுத்து புள்ளி வச்சு ஒற்று எழுத்து சொல்லி பண்ணியிருப்பாங்க யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க சரியா இந்த 50 கொஸ்டின் பார்த்தோம்னா 8th இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாப் 15 சொல்லுங்க பார்த்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்கணும்னாக்கா மேபி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் வந்து அதிகப்படியாக எடுக்கிறாங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்